அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என்னுடைய இயற்கை சுக ஆலயம் மற்றும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆனந்த வாழ்வியல் சேனலில் அடுப்பில்லாத சமையலுங்கிற போர்ட்ஃபோலியோவில் நிறைய ரெசிபி பார்த்துட்டு வரோம். அடுப்பு தேவையில்லை, கேஸ் சிலிண்டர் தேவையில்லை, நெருப்பு தேவையில்லை, டீ தேவையில்லை, ஈவன் கிச்சன் ரூமே தேவையில்லை. சாம்பார், ரசம், மோர், பொரிக்கறி, சுண்டல், ஜூஸு, சூப்பு, கேசரி, அல்வா, லட்டு எல்லாமே பார்த்துட்டோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அத்திப்பழ ஜூஸ். இங்கெல்லாம் ஒரு காலத்தில் அத்திப்பழம் கிடைக்காதுங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு பலசரக்கடை எல்லாத்திலும் ஒரு காயத்தை கட்டி தொங்க போட்டிருக்காங்க. அத்திப்பழம் இப்போ அருமையாக கிடைக்குது. உலர்ந்த அத்திப்பழம் 5, தண்ணீர் 1 கப், தேன் 1 தேக்கரண்டி. எப்படின்னு பார்ப்போம். 1 கப் தண்ணீரில் சுமார் 5 உலர்ந்த அத்திப்பழங்களை சுமார் 6 மணி நேரம் ஊற விடுங்கள். அதை பின் அரைத்து தேன் கலந்து சாப்பிடும். மனத்திற்கு வேண்டுமானால் 2-3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கும். பயன்கள்: கர்ப்பப்பைக்கு நல்ல வலுவை தருகிறது. நூற்ற சில ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துக்கிடும். கர்ப்பப்பையில் வாய் சுருங்கிடுச்சு, எண்டோமெட்ரிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் இல்லை, பலம் இல்லை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உண்ணி இருமுனா கர்ப்பப்பை வெளியே வந்து விடுற மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். ஐயோ வெளியே வந்துடுமோன்னு பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு லூஸாக இருக்கிறது எல்லாம் கர்ப்பப்பை சமாச்சாரமான வியாதிகளை கேட்கும். கரு சிதவை தடுக்கிறது. கரு சிதைஞ்சு போகுது பார்த்தீங்களா, அபார்ஷன், அது வராமல் காப்பாற்றுகிறது. மற்றும் ஆஸ்மா நோய்களை காப்பாற்றுகிறது. நரம்பை முறுக்கேற்றுகிறது. ஸ்கின் டிசீஸ் வராமல் பார்த்து கொள்கிறது. மூல நோய் வராமல் பாதுகாக்கிறது. வயிற்று நோய் வராமல் பாதுகாக்கிறது. கண் கோளாறு இல்லாமல் பாதுகாக்கிறது. மூளை கோளாறு இல்லாமல் பாதுகாக்கிறது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9945775000. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.